கர்த்தர் இருக்கிறபடியினால் சத்துருடைய நினைவுகளை அவர் அவமாக்கி தம்முடைய நினைவுகளை உன் எல்லைகளுக்குள்ளே பலிக்கப்பண்ணுகிற தேவன். உன் எல்லைகளை பலிக்கப்பண்ணுகிற தேவன் அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை விட்டு பிரியமாட்டார். நீ இந்த நாளிலே எந்த காராகிரகத்தில் இருந்தாலும் எந்த சிறைச்சாலையில் இருந்தாலும் எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் ராஜா இன்றைக்கு சொல்லுகிறார் அவனை கட்டவிழ்த்து விடுங்கள், உனக்குள் ஒரு விடுதலை. இன்றைக்கு தேவன் உனக்குள் ஒரு விடுதலை கட்ட
இருட்டை ஒடுங்கி போன உன் ஆவியை இன்னைக்கு விடுவித்து உன்னை மேன்மைப்படுத்த மகிழ்ச்சியினால் நிரப்ப தேவன் இன்னை கடந்து வந்திருக்கிறார். தாயின் மக்கள் அவனை ஒடுக்கினார்கள். சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டவன், சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்ட நபரே, உன்னை கர்த்தர் இன்னைக்கு வாழ வைக்க விரும்புகிறார். சொந்த உடன்பிறப்புகளாலேயே ஏமாற்றம் அடைந்த உன்னை கர்த்தர் இன்னைக்கு வாழ வைக்க விரும்புகிறார். யாரா இருக்கலாம் நீ? நம்பினவர்களால் கைவிடப்பட்டு, நம்பினவர்கள் மோசம் பண்ணப்பட்டு உன் வாழ்க்கையை நீ பலவிதமாய் இழைத்து போன உன்னை கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உன்னோடு இருந்து உன்னை விடுவித்து உயர்த்துகிறார். உன்னை உயர்த்துகிறார். தாயின் பிள்ளைகளுக்கு மேலாக, உன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு மேலாக உன்னை உயர்த்தி ஆசீர்வாதமாய் வைக்க வாஸ்து முடியுங்கள். உன் தாயின் பிள்ளைகள் வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவனாகவும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவனுமாய் இருப்பான். எவனுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புறானோ அவன் நம்மளை என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. யார் ஆசீர்வாதம் விரும்புகிறார்களோ அவர்கள் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். யாருக்கு சாபம் வேண்டுமோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக சாபம் போடலாம். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து நான் சொன்ன யாவற்றையும் கைவிடுவதில்லை. ஒருவேளை உன் சூழ்நிலையை விட்டு நீ எங்கேயோ தள்ளப்பட்டிருக்கலாம். உன்னை திரும்பி வர பண்ணுகிறவர், ஆண்டவரை விட்டு பின்மாறி போயிருக்கலாம். உன்னை திரும்பி வர பண்ணுகிறவர், அபிஷேகத்தை விட்டு விழுந்து போயிருக்கலாம். உன்னை மறுபடியும் உன்னுடைய ஸ்தானத்தில் வைக்கிறவர், விளக்கு தண்டை விட்டு நீ மறைக்காலுக்கு கீழே போன விளக்கை போல அடிமைத்தனத்துக்குள்ளே மாட்டியிருக்கலாம். பலவிதமான பலவீனங்களுக்குள்ளும் பாவத்துக்குள்ளும் பலவிதமான தேவனுக்கு பிரியமற்ற செயல்களுக்குள்ளும் சிக்கிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அவற்றிலிருந்து விடுவித்து உன்னை உயர்த்த விரும்புகிறார். இன்றைக்கு உன்னை விடுவித்து உன்னை காத்து நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து உன்னை காக்க வந்தவர், உன்னை காக்க ஒருவர் இருக்கிறார். உன்மேல் பணியாயிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்மேல் மேன்மையாயிருக்கிறார், உன்மேல் ஆளுகை செய்கிறார். உன் கரத்தை சத்துரு மேல் ஆளுகை செய்ய பண்ணுவார். உன்னுடைய எல்லையிலிருந்து ஆட்சி புறப்படும், உன் எல்லையிலிருந்து சமாதானம் புறப்படும், நன்மை புறப்பட பண்ணுகிறவர். உன்னை காத்து உன்னை திரும்பி வர பண்ணுகிற தேவன், ஆதி அன்புக்கு திரும்பி வர பண்ணுகிறவர். தேவனை அறிந்த அறிவு அதற்கு ஏற்றபடி நடந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்திருக்கிற அறிவுக்கு நேராய் மறுபடியும் அறிவீனத்தை விட்டு கொண்டு வருகிறவர், பின்மாற்ற வாழ்க்கையை விட்டு திருப்பி கொண்டு வருகிறவர், ஊழிய அழைப்புக்குள் மறுபடியும் கொண்டு வருகிறவர், இழந்த கிருபைகளை மறுபடியும் திரும்ப தருகிறவர், இழந்த நன்மைகளை திரும்ப தருகிறவர். உன்னை விட்டு கைவிட்டு போன நன்மைகள், ஆஸ்திகள், ஆசீர்வாதங்கள் திரும்ப வர பண்ணுகிறவர். உன்னுடைய நன்மைகளை நீ இழந்து போனாய், மறுபடியும் தேவன் உனக்கு தருகிறவர். திரும்பி வர பண்ணுவேன், நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. நிறைவேறுறதையும் கைவிடுவதில்லை. சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து உன் எல்லைகளுக்கு உன்னை திரும்ப கொண்டு வந்து உன் நன்மைகளுக்கு திருப்பி கொண்டு வந்து கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு தூரப்போய் நன்மைகள், ஆஸ்திகள், ஆசீர்வாதங்கள், ஆரோக்கியம் அனைத்தையும் அழித்து போட்டான். அவன் குறைவுபட்ட போது அங்கிருந்து தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி கொண்டு வரப்பட்டான். அது தேவனுடைய கிருபை. இன்றைக்கு திரும்பி வருகிற உனக்கு மகா மேன்மை கொடுத்து மகா பெரிய நாமத்தை கொடுக்கிற தேவன், உனக்கு மகா பெரிய நாமத்தை கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்த இரத்தத்தினாலே உன்னுடைய நாமம் மாற்றப்பட்டிருக்கிறது. உன்னுடைய நாமம் மாற்றப்பட்டிருக்கிறது. உன்னுடைய சகல நன்மைகளும் மாற்றமடைந்திருக்கிறது. உன்னுடைய வெட்டாந்தரைகள் நன்மையால் நிரப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை நீர்த்தடாகமாய் மாற்றி உனக்கு லீபனோனின் மகிமை திரும்பி வர பண்ணுகிற தேவன்.
சாரோன் என்பவர்களின் அலங்காரத்தை உனக்கு கொடுக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை மேன்மையாக வைக்க வந்திருக்கிறார். ஒவ்வொரு மேலும் உண்மையாக ஒப்பு கொடுத்து சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒவ்வொரு மேலும் ஒப்பு கொடுக்கிற யாவர் மேலும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அனைவர் மேலும் இன்றைக்கு பலிக்கட்டும். இந்த ஆண்டினுடைய துவக்க நாளில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் இங்கு வந்திருக்கிற அனைத்து ஜனங்கள் மேலும் கேட்டுக்கொண்டு நிற்கிற பார்த்து கொண்டு நிற்கிற அனைத்து பிள்ளைகள் மேலும் ஆசீர்வாதங்கள் பலிப்பதாக. இந்த புது வருடத்தின் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாய் பலிப்பதாக. சொன்னதை செய்யும் மனமும் அதை நிறைவேற்றும் மனமும் நான் உன்னை விட்டு விடுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு பிரிவதில்லை. ஜனத்துக்கு மேல் பரிகட்டும். தேவனுடைய நன்மை தமிழ் ஜனத்தின் மேல் பரிகட்டும். ஊடாரங்கள் மேல் வெளிப்படட்டும். அனைத்து பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். என்றைக்கு உன்னுடைய வாகனத்தில் ஆசீர்வாதம், உன்னுடைய போக்கில் வரத்தில் ஆசீர்வாதம், உன்னுடைய சிறு தொழில் மேல் ஆசீர்வாதம், உன்னுடைய போட்டு மேல் ஆசீர்வாதம், உன்னுடைய வாகனங்கள் மேல் ஆசீர்வாதம், உன்னுடைய கடை மேல் ஆசீர்வாதம், உன்னுடைய தொழில் மேல் ஆசீர்வாதம், நீ செய்கிற பிசினஸ் மேல் ஆசீர்வாதம், நீ கட்டுகிற வீட்டின் மேல் ஆசீர்வாதம், படிக்கிற பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆவியான அனைவர் மேலும் இன்னைக்கு ஆசீர்வாதமா இறங்கி வருகிறார். வானத்தின் பனியாய் பூமியின் செழுமையாய் கர்த்தரின் தமிழ் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறவர். உனக்கு பூமிக்குரிய நன்மை நிச்சயமாய் உண்டு, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய். உன்னுடைய ஆஸ்தி பெருகும்படியும் ஆசீர்வாதம் விருத்தி அடையும்படி பண்ணும்படி இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வானத்தின் பனியாய் இறங்கி வந்து உன்னை மலர பண்ணுகிற தேவன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜீமனபதனபோ எல்லோரும் ஜெபிக்கிற யாவர் மேலும் வாஞ்சையோடு நிற்கிற யாவர் மேலும் ஆவியானுடைய மகிமை இறங்கி 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 தங்கட்டும், இறங்கி தங்கட்டும். ஆசீர்வாத நிறைவாய் பலிப்பதாக, ஆசீர்வாத நிறைவாய் பலிப்பதாக, ஆசீர்வாத நிறைவாய் பலிப்பதாக. அனைவர் மேல் மகிமை உண்டாவதாக, அனைவர் மேல் ஆசீர்வாதம் உண்டாவதாக, அனைவர் மேல் வல்லமை வெளிப்படுவதாக, அனைவர் மேல் அபிஷேகம் வெளிப்படுவதாக. உண்மையை ஒப்புக் கொடுக்கிற யாவர் மேலும் தேவாதி தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு பரிபூர்ணமாய் பலிக்கும்படி தேவன் எழுந்தருள் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். தேவனை பற்றி கொண்ட மனதை உடையவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக் கொள்ளுகிற தேவன், உன்னை அடிக்கடி விசாரித்து தண்ணீர் பாய்ச்சி ஒருவர் உன்னை சேதப்படுத்தாதபடி காக்கிற தேவன், உன்னை அடிக்கடி கண் கலங்க பண்ணி உன் இருதயத்தை இழைத்து போக பண்ணுகிற எல்லா வீடனுடைய கண்ணிகளும் இன்றைக்கு அழிக்கப்பட்டு அறுக்கப்பட்டு போகிறது, அறுக்கப்பட்டு போகிறது, அறுக்கப்பட்டு போகிறது. சர்வ பலமுள்ள தேவனுடைய கரம் உன்னை விடுவித்து 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 உன் எல்லையை மேன்மைப்படுத்தி, உன்னை மறுரூபப்படுத்தி, உன்னை மகிமைப்படுத்தி, உன் பேரை மகா பெரியதாய் மாற்றி, மகா பெரியதாய் மாற்றி, மகா பெரியதாய் மாற்றி அநேகர் உன்னை சேவிக்கத்தக்க விதத்தில் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன், உன்மை வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் உன்னை விட்டு விலகாதபடி நிறைவேறும் வரைக்கும் உன்னை விட்டு பிரியாமல் உன்னை ஆதரிக்கிற தேவன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலையில் உம்மை என்று வேறே விருப்பம் எது உண்டு, பெண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலையில் உம்மை என்று வேறே விருப்பம் எது உண்டு, நீதானே என் வாஞ்சை எல்லாம் உம்மை தானே பற்றி கொண்டே, நீதானே என் வாஞ்சையெல்லாம் உம்மை தானே பற்றி கொண்டேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன், உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வளக்கர் பிடித்து தாங்குகிறேன், அப்பா என் வளக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே நல்லவரே ஆமை, நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே
அனைவருடைய எல்லைகளிலும் வேலைகளிலும் அனைத்து பகுதியிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம்
பரிபூர்ணமாய் தங்குவதாக பரிபூர்ணமாய் உண்டாவதாக சரீரங்களிலே வியாதிகள் முற்றிலுமாய் மாற்றப்படட்டும் சகல பைல்ஸ் வியாதிகள் அழிந்து மாறட்டும் பைல்ஸ் வியாதி உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவி சரீரங்களை விட்டு வெளியே போ இயேசுவின் நாமத்திலே கேன்சரை உண்டு பண்ணுகிற ஆவிகள் சாபிக்கப்படட்டும் சரீரத்தினுடைய கணையத்தை கெடுக்கிற பில்லி சூனிய வல்லமை அழிந்து போவதாக நுரையீரலை கெடுக்கிற வல்லமைகள் அழிய கடவது ஈக்காரவும் சாந்தனவும் கண்ணின் காட்சி மங்க பண்ணுகிற கேடுகள் இப்பொழுது மாற்றப்படுகிறது மாற்றப்படுகிறது கண்ணை விட்டு மூடி இருக்கிற திரைகள் கிழித்து மாற்றுகிறார் கண்ணில் இருக்கிற தூர பார்வை கிட்ட பார்வை கேடுகள் மங்கலான கண்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி இப்பொழுது செவிகளுக்குள்ள வல்லமை இறங்கி தொண்டைக்குள்ள வல்லமை இறங்கி மூளை நரம்பில வல்லமை இறங்கி செயல்படாத அவயங்கள் செயல்படும்படி கர்த்தருடைய வல்லமை பரிபூர்ணமாய் இறங்கி வருகிறது நரம்புகளுக்குள்ள வல்லமை கர்த்தர் நரம்புகளை புதிதாக்குகிறார் கை கால் மூளை நரம்புகளை புதிதாக்கி குடலை புதிதாக்குகிறார் கர்ப்ப பையை கட்டுகளினால் கெடுத்து போட்டு அந்நிய வல்லமை அழிக்கப்படுகிறது கட்டுகளை மாற்றுகிறார் கட்டுகள் பிடுங்கப்பட்டு போகிறது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மகிமை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சுகம் எல்லைகளுக்குள்ளே கடந்து வந்த அனைவருடைய வாழ்க்கையிலும் இதை பார்க்கிற கேட்கிற அனைவருடைய வாழ்க்கையிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வாதம் பலிப்பதாக ஆசீர்வாதம் பலிப்பதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் வானத்தின் பனியாயிருந்து பூமியின் செழுமையை கொடுத்து ஜாதிகளும் ஜனங்களும் வணங்குகிற மக்களும் தாயின் பிள்ளைகள் வணங்குகிறவர்களா அனைத்து ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களா எந்த கிரியைகளையும் செய்யும் போது அவைகள் வாய்க்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஜனத்தோடு பலிப்பதாக அனைத்து குடும்பங்களும் தலைக்கட்டும் ஐயா சாபங்களும் கட்டுகளும் தடைகளும் சவால்களும் இயேசுவின் நாமத்தில் தரித்திரங்களும் கடன் பிரச்சனைகளும் மாறி போகட்டும் வாகனம் வைத்திருக்கிற ஆசீர்வதிக்கப்படட்டும் வாகனங்கள் இன்னும் பெருகட்டும் முதலாளிகள் இன்னும் பெருகட்டும் தொழிலாளிகள் முதலாளிகளாய் மாறட்டும் முதலாளிகள் அதிகமாய் பெருகட்டும் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் நம்முடைய ஜனங்களுடைய எல்லைகள் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படட்டும் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய மகிமை சொன்ன வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகள் சுமந்து கொண்டு போகும்போது அது அவருடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதியிலும் வரிக்கட்டும் கர்த்தர் கூட இருந்து நம்முடைய ஜனத்துக்கு பாதுகாவலும் அனைத்து நன்மைகளையும் அளிக்க பண்ணி சத்துருவை கீழ்ப்படுத்தி தம்முடைய ஜனத்தின் மேல் அனைத்தையும் வாய்க்கும் வரைக்கும் பிரியாமல் என்னாலும் இருப்பீராக கர்த்தருடைய ஆளுகை கூட இருக்கணும் இந்த தேசத்தை ஆளுகிற அரசியல் அதிபதிகள் அனைவர் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பலிப்பதாக இந்த நாடு ஆசீர்வதிக்கப்படட்டும் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் இதை ஆளுகிற அதிபதிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாத சமாதானம் இந்த ஆண்டிலே உண்டாகட்டும் இந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் இந்த ஆண்டிலே ஞானமாய் ஆளட்டும் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக தேவாதி தேவன் கொடுத்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேசத்தின் முதல்வர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு தேசத்திற்கு நன்மை உண்டாக அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் நாங்கள் தேவாதி தேவனுடைய பிரதிநிதிகளாய் ஆண்டவர் தேசத்தை ஆளுகிற அதிபதிகளையும் ஆளுநர்களையும் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா முதல்வரை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பலிக்கட்டும் ஆண்டவரே தேசத்திலே தீமைகளும் பொல்லாப்புகளும் விலகி போகட்டும் கலகங்கள் மத போராட்டங்கள் அழிந்து போகட்டும் சகலவிதமான வேற்றுமைகள் இல்லாமலாகட்டும் தேசத்தில் ஏற்ற சமயத்தில் மழை பெய்யட்டும் இந்த ஆண்டிலே தேவையான மழை பெய்யட்டும் தொழில் வளம் பெருகட்டும் செல்வம் செழிக்கட்டும் எல்லாவித தீமைகள் மாறட்டும் கொலை வெறிகள் அழியட்டும் விபச்சார ஆவிகள் அழியட்டும் குடிவரி ஆவிகள் அழிவதாக குடிவரியின் கட்டில் இருக்கிற மனுஷர்கள் விடுவிக்கப்படுவார்களாக கர்த்தருடைய ஆளுகை அனைத்து எல்லைகளிலும் உண்டாயிருப்பதாக தேசத்தின் தொழில் துறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் முயற்சி எடுக்கிற அனைத்து தொழிலிலும் மேன்மை வரட்டும் அனைத்து விலைவாசிகளும் சாதாரணமான நிலைமைக்கு தேவைக்கு தக்கபடி குறைவான நிலைமைக்கு கடந்து வரட்டும் ஐயா தேசத்தின் தரித்திரம் மாற்றப்படட்டும் கடன் பிரச்சனைகள் தேசத்தை விட்டு அகற்றப்படட்டும் ஐயா ஆளுகிறவர்கள் ஞானமாய் ஆண்டு ஜனத்துக்கு ஆசீர்வாதமாயிருக்கட்டும் கர்த்தருடைய ஆளுகை தேசத்தில் ஜனங்களை காப்பதாக பெரியவர்கள் முதிர் வயது வரைக்கும் காக்கப்படட்டும் பாதி வயதிலே வருகிற மரணங்கள் தீமையான எல்லாவித விபத்துகள் தேசத்தை விட்டு அகற்றப்படுவதாக விபத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் கட்டப்பட்டு போகட்டும் வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் விபத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் கட்டப்பட்டு போவதாக தேசத்தில் குடியிருக்கிற பகாரின் ஆவிகளால் உண்டான தீமைகள் எல்லாம் அற்று போவதாக இங்கு வந்த ஜனங்கள் இந்த தேசத்திற்கு வானத்தின் பனியாயிருப்பார்களாக தேசத்தின் செல்வங்களாய் இந்த தேசத்துக்கே நன்மை கொடுக்கிறவர்களாய் ஒவ்வொரு கத்தர் ஆசீர்வதித்து வைப்பதற்காய் நன்றி எங்கள் தேசத்தை நீர் வாழச் செய்து ஆசீர்வதியும் தலைவர்கள் நேர்த்தியாய் ஆளட்டும் ஐயா உமக்கு பயப்படுகிற பயம் அதிகாரிகளுக்கும் ஆளுநர்களுக்கும் ஆட்சி நடத்துகிற அனைத்து
அனைத்து அதிகாரிகளுக்கும் உண்டாயிருப்பதாக உமை குறித்த பயம் உண்டாயிருக்கட்டும். நீர் தேவன், சகல அதிகாரம் ஆட்சிகளுக்கு தலைவர் நீரே. வானாதி வானங்கள் மேல் வீற்றிருக்கிறவர். இன்றைக்கு எங்களையும் எங்கள் எல்லைகளையும் வீடுகளையும் குடும்பங்களையும் அந்த அனைவரையும் இந்த தேசத்தையும் எல்லைகளையும் ஆசீர்வதி, மாவட்டத்தை மாநிலத்தை ஆசீர்வதித்து எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொருடைய கூட கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். தொடர்ந்து சமாதானத்தின் தேவன் நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அதிசயமாய் நடத்தும். அற்புதங்களை பெற்றவர்கள் சாட்சிகளாய் நிற்பார்களாக. துதி மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். சாட்சிக்குரிய நேரம். தேவன் தம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை இப்பொழுது நாம் சாட்சியாக கேட்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பெயர் சொன்னீங்க. என்னுடைய பெயர் வந்து பெனட். நான் எடக்கோட்டில் இருந்து வருகிறேன். சரி, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன அற்புதங்களை செய்தார் இந்த ஊழியத்தின் மூலமாக, ஐயா மூலமாக? கழிந்த ஆண்டிலே நான் மிகவும் வீடு வைத்து கடன் பாரத்தினாலும் மற்ற மாதிரி உடல் நோயினாலும் பாதிக்கப்பட்டிருந்தேன். அந்த நிலையிலே நான் கழிந்த 2012 ஜனவரி 7ஆம் தேதி உள்ள உபாச சனிக்கிழமை உள்ள உபாச ஜபத்திலே காலையிலே ஃபாஸ்டிங்காக வந்து நான் தேவனிடத்திலே ஒரே ஒரு விஷயத்தை கேட்டேன். தேவனே, என்னுடைய கடத்தை கம்ப்ளீட்டாக முடித்து நான் ஒரே ஒரு நாள் எனக்கு தந்தால் அன்றைக்கு நான் சாட்சி சொல்வேன் என்று தீர்மானம் எடுத்தேன். அதன் மூலமாய் என்னுடைய கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் கடத்தை கர்த்தர் முற்றிலுமாய் என்னை விட்டு மாற்றி என்னை விடுதலை பண்ணினார். என் பேர் ஆஸ்டின் ஜெயக்குமார். எங்கிருந்து வரீங்க? சித்திரங்கோடு. சித்திரங்கோடு. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய ஊழியன் மூலமாக என்ன தேவன் அற்புதத்தை செய்தார்? கழிந்த வருடம் அந்த எஸ்ஏ ராஜா மண்டபத்திலே மீட்டிங் வந்தேன். அப்போது வாக்குத்தத்தமாக பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஐயா அவர்கள் வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபித்தார்கள். ஜெபித்த போது அடியோனுக்கு கிரியபையாக இயேசு கிறிஸ்து அந்த ஆராதனை வேளையிலே ஒரு அபிஷேகத்தினாலே நிரப்பினார். அப்பொழுது நான் ஒரு கட்டிடம் கட்டி கொண்டே இருந்தேன். அப்போ ரொம்ப பயமாதான் வந்த இந்த கூட்டத்துக்கு. அப்போ என்னோடு பேசின வாக்கு தத்தங்கள் அடியோனுக்கு உரியதாக அமைந்தது. அமைந்து அந்த வருடங்களில், கழிந்த வருடங்களிலே எல்லாம் ஆண்டவர் கூடவே இருந்து செய்த காரியங்கள் எல்லாம் நான் நினைத்து பார்த்ததும் இல்லை, எண்ணி பார்த்ததும் இல்லை. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். அடியோனுக்கு கிருபையாக ஆண்டவர் தந்த ஒரு வஸ்துவில் வந்து அந்த பொல்லாத மனிதர்கள் வந்து விக்கிற கோயில்களை வைத்து அதில் ஒரு பூசை போட்டு அப்படியெல்லாம் செய்தார்கள். ஆனாலும் அதையும் கூட அந்த ஆவியானவர் அன்றைக்கு 1ஆம் தேதி நிரப்பின அந்த அதே வல்லமை அதையெல்லாம் அழித்து சுட்டரிக்கி தள்ளத்தக்க வண்ணமாக எந்த ஒரு பயமும் எந்த ஒரு இதோ செய்ய முடியாத அளவிலே ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் கூடவே இருந்த ஆவியானவர் ஜெயமாக 1ஆம் தேதி அபிஷேகம் பண்ணின தேவன் இம்மட்டும் கிருபையாக எந்த ஒரு மனுஷ சக்திகளோ பிசாசின் வல்லமைகளோ தொடாமல் ஐயா அவர்களின் பிரேயர்னாலும் அந்த வல்லமையினாலும் இம்மட்டும் கிருபையாக பார்த்து வருகிறார். அற்புதமும் அதிசயமும் ஆசீர்வாதமும் எண்ணி முடியாத அற்புதமும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்தார். அடியனுக்கு கிருபை மகாலணி அள்ளிட்டு ஒரு மகாலையும் ஐயா அவர்கள் வந்து ஜனவரி மாதம் திறந்து வைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். எல்லாவற்றையும் இந்த கூட்டம் மூலமாக ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்து வருகிறார். இந்த பையனுக்கு கூட கால் நடக்க முடியல. நான் ஒன்று ஃபோன் பண்ணியேன்னு என்ன கால் நடக்க முடியலன்னு சொல்லி என் பயங்கர வேதனையாக இருக்குன்னு சொல்லி, சரி ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு தலையில் கையச்சு ஜோம் பண்ண அவங்க ஃபோன் மூலம் ஜோம் பண்ணாங்க. ஒரு நேரம் தூங்காமல் இருந்து கஷ்டப்பட்டு இருந்தவன் உடந்தானியாக சரி நல்லா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கால் சுகமாகவும் ஆண்டவர் கிருபை செய்தார். எவ்வளவோ எண்ணி முடியாத அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். அவர்கள் ஆராதனையில் பெரிய ஒரு விடுதலை. அந்த கூட்டத்தில் எவ்வளோ கட்டுகளோடும் எவ்வளோ பிரச்சனைகளோடும் போகும்போது இந்த ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போகும்போது எல்லா காரியங்களையும் ஆண்டவர் விடுதலையாக மாற்றி தருகிறார். இடம் வந்து வெள்ளிகோடு. சரி, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன அற்புதத்தை செய்தார் அதை மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக. நேற்றைய தினத்தில் என்னுடைய இளைய மகனின் ஒரு குழந்தை 1.5 வயசு படியிலிருந்து மேலே ஒரு 5-6 படிக்கு மேலே இந்த ஸ்டேஜை விட ரொம்ப ஒரு பங்கு கூட இருக்கும். படியிலிருந்து தலை முதல்ல விழுந்தது. விழுந்தாலும் தேவன் அவளை தாங்கி கொண்டார். அந்த பிள்ளை எப்போதும் ஏசப்பா என்னை தாங்கிக் கொள்ளும் ஆமேன் அந்த பாட்டை எப்போதும் பாடிட்டே தெரியும். ஆனால் உண்மையிலே ஏசப்பா தான் நேற்று தாங்கினார். வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணி தந்த எண்ணெயும் உள்ளுக்கும் கொடுத்து தலையில் வச்சு பிள்ளைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இனி மூத்த மகனுக்கு தலையில் பொடுகு. பொடுகுன்னா ஒரே ஊரல்.
கண்ணாடியில பார்த்துட்டு ட்ரான்ற மாதிரி போயாச்சு. ஆனாலும் எனக்கு இது தீரையில அப்படின்னு என் பக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தேன். பாஸ்டர் ஜோம் பண்ணி வந்த எண்ணெய் எடுத்து தலையில தேய்ச்சி ஜோம் பண்ண அன்னையோட அவனுக்கு பொடுகு போச்சு. அடுத்த நாள் கேட்கறேன் எப்படிடா இருக்கு, அது எல்லாம் உணர்ந்து பற்றி ஆடையா பிடிச்சிட்டு ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் கர்த்தர் செய்த உதவிக்கு நன்றி. என்னுடைய பக்கத்து வீட்டில் ஒரு சகோதரிக்கு 35 ஆண்டு காலமாக பைல்ஸ் நோயினால் கஷ்டப்பட்டு பல இடங்களில் மருந்துகள் வாங்கியும் தீராமல் கழிந்த ஜனவரி 3 சனிக்கிழமை அந்த கருங்கலில் நடைபெற்ற ஜப ஆராதனையில் அவங்க கலந்துகிட்டாங்க. பாஸ்டர் ஜோம் பண்ணினாங்க. ஜோம் பண்ணி உடனே சொன்னாங்க உங்களுக்கு நோய் விடுதலை ஆசுது, கர்த்தர் செய்த உதவிக்கு நன்றி. இன்னும் எங்கள் அக்காளுக்கு மகளுக்கு அவங்க பாம்பேல இருக்காங்க கிட்னி ஸ்டோன், அங்கே எங்கெல்லாமே மருந்து வாங்கியும் சரியாகவே இல்லை. அவளை கூட்டிகிட்டு போய் பள்ளியாடியில் நடைபெற்றதான கூட்டத்தில் கலந்து கொண்டு பாஸ்டர் ப்ரேயர் பண்ணினாங்க. அவளுக்கு அது அன்னையிலேருந்து இதுவரையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவளுடைய மகளுக்கு வந்து இந்த எம்பிஏ எக்ஸாமில் வந்து 4 அரியர் பாஸ்டர் சொன்னோம். பாஸ்டர் ப்ரேயர் பண்ணினாங்க அந்த 4 அடுத்தது 12 இப்படி 12 ஒற்றை அடியில் அவளுக்கு எல்லாம் நல்ல முறையாக மார்க் எடுத்து வெற்றி பெற்றாள். இனி ஒரு பக்கத்தில் ஒரு அக்கா அந்த ஸ்பைனல் கார்டு பகுதியில் கேன்சர், ஒரு நாள் பார்ப்பதற்காக போனேன், பல சாட்சிகளை சொன்னேன். எங்கள் தங்கச்சிக்கு புருஷன் வந்து ஆக்சிடென்டில் கால் ஒடிஞ்சு அதில் ஒரு பீஸு தவறி போயிட்டு, தவறி போனதுனால அவங்களுக்கு சரியாக ஆப்ரேஷன் பண்ணவும் முடியல. மெடிக்கலில் 2 இருந்தாங்க, திருப்பி இங்கே ஊரில் வந்தாங்க. 2.5 ஆப்ரேஷன் தான், 7 ஆப்ரேஷன், பெட்டிலே தான், ஒன்றுமே செய்ய முடியாது. முட்டுக்கு கீழே கால் உளுத்து டாக்டராக கைவிடப்பட்ட ஒரு நபரை பாஸ்டர் கொண்டு போய் ஜோம் பண்ணும், அதே நிமிஷத்தில் விடுதலை கிடைத்தது. அதையும் சொல்லி நான் கேள்விப்பட்ட சாட்சிகளை சொன்னேன். அப்போ உடனே அவங்க சொன்னாங்க எனக்கும் ப்ரேயர் பண்ணுங்க சொல்லுவோம் அப்படின்னு. அதே இடத்துல வச்சு பாஸ்டருக்கு நண்பரை கொடுத்தோம். அவங்களே கால் பண்ணாங்க, ப்ரேயர் பண்ணினாங்க. குறுக்கில் பெல்ட்டு போட்டுனாங்க, பெல்ட்டை கலத்துன்னு சொன்னாங்க, கலத்துனாங்க. அடுத்த வாரம் போய் செக்கப்புக்கு போகும்போது உங்க இந்த வியாதி எங்க போச்சம்மா, அல்லேலூயா, நல்ல பூரண விடுதலை கிடைச்சது உங்களுக்கு. கவுனிங்க தங்கச்சி உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் ஜிஜிலா, நான் கோடியூர்ல இருந்து வரோம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன அற்புதத்தை செய்தார்? எனக்கு அக்காவுக்கு திருமணமாகி 4 ஆகிறது. ஆனா 4 ஆகும் அவளுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. 4 அவ நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தா, அவ இப்ப ஆஸ்திரேலியால இருக்காங்க. 4 நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தும் குழந்தை இல்லாம இருந்துச்சு. அப்புறம் பாஸ்டர்ட்ட கூட 2-3 தடவை ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணியிருக்காங்க இதுக்காக. இன்னும் என் ஹஸ்பண்டோட அக்கா அண்ணன் ஒய்ஃபும் திருமணமாகி 6 ஆகுது, ஆனா குழந்தை இல்லாம இருந்தாங்க. போன வருடம் நாங்கள் இதே கூட்டத்துக்கு வந்திருந்தோம், 2012 புது வருட கூட்டத்துக்கு வந்திருந்தோம். அப்போ ஒருத்தங்க சாட்சி சொன்னாங்க, நான் குழந்தை இல்லாமல் இருந்தேன், இந்த தடவை எனக்கு கடவுள் குழந்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த குழந்தையோட வந்து சாட்சி கொடுத்தாங்க. அந்த சாட்சி எனக்கு பயங்கர ஒரு உந்துதலாக இருந்தது. அதே மாதிரி நானும் கண்டிப்பாக இந்த ரெண்டு அக்காளுக்கும் குழந்தை உண்டாச்சுன்னா நானும் கண்டிப்பாக இந்த இடத்துல அடுத்த வருடம் இதே நாளில் வந்து 1 வந்து சாட்சி சொல்லுவேன் பொறுத்தனையாக ஜபிச்சேன். அப்புறம் திடீர்னு 5 முன்பதாக 2 கன்சீவ் ஆயிருக்குன்னு நியூஸ் கிடச்சிது. அப்போ கூட ரொம்ப விசுவாசமாக நான் ஜபிக்கல. ஆனால் இயேசுப்பா எனக்கு உள்ளத்தில் உணர்த்தினார், நீ எனக்கு பொறுத்தனையோட ஜபிச்சா எல்லாம் அதே நான் நிறைவேற்றிருக்கிறேன். இயேசுப்பா எனக்கு உள்ளத்தில் உணர்த்தினார். இப்போ 2 5 மந்த்ஸ் ப்ரெக்னெண்டாக இருக்காங்க. இயேசுப்பா செய்த அந்த நன்மைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய பேர் ஜின்லால், நான் கோடியூர்லேருந்து தான் வருகிறேன். இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் இப்படி நிற்கிறேன்னு, இந்த ஊழியத்தில் நான் பங்கு கொண்டது நிமித்தம் எனக்கு கிடைச்ச கிருபை, நான் அதனால் எனக்கு சாட்சியாக சொல்ல இருக்க முடியாது, அதான் நான் சொல்கிறேன். ஒரு 2 முன்பாக என்னுடைய லிவர் வந்து எனக்கு ஜாண்டிஸ் வந்துச்சு, லிவர் வந்து ஃபிட் ஆகாமல் போயிடுச்சு. அப்புறம் வந்து என்னாச்சுன்னா கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, 1.8 அப்படி ஏதோ பில்லியரூபின் இருந்துச்சு. பட் வந்து லிவர் ஃபிட் ஆகாமலே இந்த இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தேன், பாவநாசிலத்து போய் நாட்டு மருந்து எடுத்தேன், எதுவுமே முடியலை. அப்போ தான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இந்த ஊழியம் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். பட் நான் வந்து ஒரு பாரம்பரிய கிறிஸ்டியன். பட் நான் வேற ஆர்ட்டை கேட்கும்போது சொல்லுவாங்க, ஏன் நம்ம கடவுளால் இதை பண்ண முடியலை அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, உங்கள் வீடு பள்ளத்தில் இருக்குது, நீங்கள் உங்கள் வீடு கொஞ்சம் மேலே நீங்கள் கட்டுங்க, நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ எனக்கு இது கேள்வி குறியாட்டே இருந்தது. இன்னும் என் அப்பா அம்மாவுக்கு வந்து பயங்கர பிரச்சனை. என் அம்மா வந்து 18 வந்து என்ன சொல்லலான்னா ஒரு பரானன்னு சொல்லுவாங்க. நாங்கள் மென்டலி டாக்டருக்கு கூட்டிகிட்டு போன உண்டு, ராஜாவூர் கூட்டிகிட்டு உண்டு போனது உண்டு, எங்கெல்லாம் உண்டு, எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் போராட்டமாக வந்துகிட்டே இருந்தது. அப்போ நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டோம். அப்போது நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, இது வந்து உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டு, அதனால நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டுங்க. ஆனால் இந்த ஊழியத்தில் நாங்கள் என்னை ஜாயின் பண்ணமோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் பாஸ்டர்கிட்ட நாங்கள் வந்த முத நாளே சொன்னது, இயேசு கிறிஸ்து வந்து யாரும் வந்து கஷ்டமாக வாழணும்னோ அவர் வந்து ரத்தம் சிந்தையில் உயிரோடு நீங்கள் ஜீவனோடு ஐஸ்வர்யத்தோடு வாழ வேண்டும் என்று தான்
விரும்புறாங்க என்ற ஒரு வார்த்தை பாஸ்டர் எங்களுக்கு கொடுத்தாங்க அன்றில இருந்து பாஸ்டருடைய அந்த என்ன சொல்லானா எனக்கு வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது மிகுந்த தைரியத்தோட தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான் இது வந்து பவுல் வந்து கடைசியா செய்த ஊழியம் அந்த ஊழியம் தான் இன்னைக்கு எழுந்தறிந்து போயிட்டு இருக்கு பாஸ்டர் வந்து ஒரு பவுலாக தான் கடவுளை எடுத்து பயன்படுத்துறா இது வந்து இது எங்க வாழ்க்கையில நாங்கள் வந்து பட்ட கஷ்டம் எனக்கு வந்து நான் அப்போதான் நான் வந்து மும்பைக்கு இந்த ரிலையன்ஸ் அம்பானியோட ஒரு டயக்னாஸ்டிக் சென்டர் உண்டு அங்கே கூட நான் யாருக்கும் தெரியாமல் எப்படியாவது எனக்கு லிவர் ஃபிட் ஆனால் போதன்னு சொல்லி நான் வந்து 9 மாதமாக நான் பட்ட வேதனைகள் கடைசி நான் ராபர்ட் போஷ் இன்ஜினியரிங் அண்ட் ப்ரைவேட் லிமிட்டட்னு ஒரு ஜெர்மன் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த வேலையை விட்டுட்டு நான் வந்து ஊருக்கு வர வேண்டி இதனால் வந்தேன் வந்த போதிலும் பாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா பிரதர் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க நம்ம கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லி பாஸ்டர் எங்களுக்காக வல்லமையோட ப்ரேயர் பண்ணாங்க தேவன் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு இன்னைக்கு லண்டனில் ஜாகுவார் லேண்ட் ரோவர்னு உள்ள ஒரே கம்பெனியில் அதுவும் ரீசன்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி ஹைப்ரிட் சிஸ்டத்தில் தேவன் எனக்கு ஒர்க் பண்ணவும் கிருபை தந்தாங்க அதே போல் 2011 நாங்கள் இங்கே வந்து வாக்குத்தத்தம் பெற்றுட்டு போனோம் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று ஏனென்றால் எங்கள் வீட்டு பக்கத்தில் நடக்கிற காரியம் என்னென்னா ஒரு பெரிய மரம் இருக்குது அதுக்கு முன்பாக பச்சை வெள்ளத்தில் இந்த பனியாரம் சுடுவாங்க அது போக நிறைய மந்திரவாதிகள் கடைசி என்னாச்சு தெரியுமா 2011 எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள மந்திரவாதிகள் 3 பேர் தொடர்ந்து ஒரு வாரமாய் இறந்து போனார் நான் இதுக்காக பெருமையாக நான் சொல்லல இந்த ஊழியத்தில் நாங்கள் எண்டு கலந்து கொண்டோமோ அன்றிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் அம்மாவுக்கும் சரி இன்னைக்கு அப்பாவுக்கும் சரி இந்த மீட்டிங்கில் இன்னைக்கு அவங்க நாங்கள் ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்தில் உள்ளவங்க தான் ஆனால் நாங்கள் அங்கும் செல்லுகிறோம் இல்லைன்னு சொல்லலை பட் என்று நாங்கள் இந்த ஊழியத்தில் வந்து நாங்கள் கலந்து கொண்டோமோ அன்றிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் மகாபெரும் விடுதலை அதே மாதிரி லாஸ்ட் டைம் நான் வந்து லண்டனுக்கு நான் என் கம்பெனி ட்ராவல் பண்ண முன்னாடி நைட்டு செவ்வாய்க்கிழமை பாஸ்டர் கூடாரத்தில் அந்த வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போனோம் மார்னிங் 4 o'clock ஃப்ளைட்டு ஹோலி ஸ்பிரிட் பவர்னால பாஸ்டர் சொன்னாங்க பயப்படாதே நான் உன் பிள்ளையோ உன் குடும்பத்தை நான் பார்த்து கொள்வேன் நீ உன் பாவ வாழ்க்கைக்கு நீ போயிடாத நீ இங்கே நீ இந்த பரிசுத்த வாழ்க்கையிலே நீ கல நில்லுன்னு நான் அங்கே போனேன் போகும்போது என் கஸ்டமர் சொன்னாங்க உன்னை எல்லாம் இங்கே ஃபிட் பண்ணி அனுப்பி விட்டுருக்கேங்க ஒன்னை வச்சு ஓடுமோன்னு எனக்கு பயமாக இருக்கு நான் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் பாஸ்டர் சொன்னாங்க கொண்டு போனது நம்முடைய கர்த்தர் அப்போ நான் பாஸ்டர்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்னென்னா பாஸ்டர் நம்ம கர்த்தர் வந்து சுவிசேஷத்தான் சொன்னாங்க டெக்னிக்கலாக எதுவும் நம்ம கர்த்தர் சொல்லலையேன்னு ஆனால் பாஸ்டர் கொடுத்த விசுவாசமான வசனம் இன்னைக்கு நான் 9 மாதம் கம்ப்ளீட் ஆகி என் கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா ஜின்லால் ஐ வாண்ட் யூ டு கண்டினியூ இன் திஸ் ஜாகுவார் லேண்ட் ரோவர் ஃபார் 3 more years அப்படின்னு எங்கள் குடும்பத்துக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விடுதலை கிடைத்ததுக்கு முக்கியமாக பாஸ்டர் முக்கியமான ஒரு காரணம் என்று நாங்கள் சொல்லி என் சாட்சியை நிறைவேற்கிறேன் அப்போஸ்தலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் நடத்தும் மாபெரும் விடுதலையின் நாள் எல்லா மாதமும் 3rd சனிக்கிழமை நேரம் காலை 10 மணிக்கு இடம் ராஜையா திருமண மண்டபம் கருமாவிளை கருங்கல் பள்ளியாடியில் விடுதலையின் ஆராதனை எல்லா வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு இக்கூட்டங்களில் கலந்து கொள்பவர்களுக்கு வாகன வசதி செய்து தரப்படும் பள்ளியாடியில் பரிசுத்த ஆராதனை எல்லா வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு இடம் ஜபகோபுரம் ட்ரினிட்டி நகர் ரயில் நிலையம் அருகில் பள்ளியாடி நாகர்கோயிலில் மாபெரும் விடுதலை நாள் எல்லா மாதமும் 1st சனிக்கிழமை நேரம் காலை 10 மணிக்கு இடம் எஸ் ஏ ராஜா திருமண மண்டபம் வெட்டூர் நிமடம் நாகர்கோயில் இக்கூட்டங்களில் தேவ செய்தி அளித்து ஜெபிப்பவர் அப்போஸ்தலர் சாது சோபிதராஜ் உங்கள் வாழ்க்கையில் தீராத வியாதிகள் பில்லி சூனிய கட்டுகள் பிசாசின் பலவித போராட்டங்கள் மற்றும் ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள யாவரையும் இக்கூட்டங்களில் கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம் எங்கள் முகவரி அப்போஸ்தலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் ட்ரினிட்டி நகர் ரயில் நிலையம் அருகில் பள்ளியாடி 629169 கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடு தென்னிந்தியா ஜெப உதவிக்கு 9444427246